பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைய தினம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, காலையில் 6 மணிக்கு, 8 மணிக்கு, 10 மணிக்கு மூன்று ஆராதனைகள் இருக்கிறது. ஈவினிங் 4:45 வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் நீ அந்த குடிகளை பங்கு பெறலாம். அது மாத்திரமல்ல, அது முடிந்த பிறகு 6:40 நான்காவது ஆராதனை இருக்கும். அதில் உங்கள் எல்லோரும் அன்புடன் அழைக்கிறேன். சால்வேஷன் டி வியூவர்ஸ், நீங்கள் பெங்களூரில் இருப்பீர்கள் என்றால் நல்ல ஒரு ஆராதனை பண்ணுற இடம் உங்களுக்கு வேணும், ஒரு ஆலயம் வேணும், நல்ல ஒரு ஊழியத்துடன் ஐக்கியமாக வேண்டும் என்று விருப்பப்படுவீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக, நம்முடைய சபை எண்ணூர் கிராஸில் இருக்கிறது, பெங்களூர் எண்ணூர் கிராஸில் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் வரும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் எஸ்தர் ப்ரேயரோஸ்ன்னு போடுங்க, அது லொக்கேஷன் சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து உங்களை விட்டுரும். நாளைய தினத்தில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்க்குறவங்களை வாஞ்சிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம், சாம்ஸ் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உனக்கு பிரியமானது செய்ய, நீங்கள் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை உமக்கு என்ன பிடிக்க ஆண்டவரை அதை நான் செய்யணும். ஆண்டவரை நான் சொல்லுகிறேன், சிலருக்கு பிடிக்கிறத செய்கிற வழியில் நிச்சயமாக சந்தோஷப்படுவார்கள். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய காரியத்தில் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறான்னு கேளுங்க. ஆண்டவரே உமக்கு என்ன பிடிக்கும், யாராவது சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்தால், அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை போடுவோம், ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தேவனுக்கு என்ன பிடிக்குன்றதை ஆண்டவரை கேளுங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் மனதை அந்த காரியங்களை சொல்லுவார். அதை நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக அவருக்கு பிரியமாக நடங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க, அவர் நிச்சயமாக உங்களை சந்தோஷப்படுத்துவார். நம்மளாம் ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த காலவேளைக்காய் சோத்துரிக்கிறோம், இந்த நாளில் ஆண்டவரே தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே என் தேவன் தாமே எங்களுக்கு நல்ல ஞானத்தை நல்ல கிருபையை தாங்க. ஆண்டவரே நாங்கள் கேட்குற வேளையில் உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே நாளிலும் ஆண்டவரே தா, வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க, எல்லாரும் கேட்கட்டும். ஆண்டவரே உமக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே உமக்கு என்ன வேண்டும், ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும் என்று கத்தா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதை கிருபியை தருவீராக, அதை உணர்த்துவீராக, அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைங்க நல்ல வேலையை கொடுங்க, இப்பொழுதே வழிகளெல்லாம் திறங்கப்பா. இந்த மாதத்திலேயே கத்த தேவன் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசி அனுப்பணுமா செபிக்கிறேன். ஆண்டு கத்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும், எல்லா கர்ப்ப தடைகளெல்லாம் மறையட்டும். அன்று பிரசவத்துக்கு போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகளை சுகமாக தங்க பண்ணுங்க, எல்லா விசா தடைகளை நீக்குங்க, போகிற காரியத்தில் ஜெயத்தை கொடுங்க. அன்றைய எல்லாவற்றுக்கும் மேலே படிக்கிற பிள்ளைகள் வெளிநாட்டிலையும், ஆண்டு கத்த படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தையும், அந்த ஃபீஸ் கட்டக்கூடிய எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திப்பீராக, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு தாவை இந்த நாள் அன்றது அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க, அதில் செய்கிற வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பத்திய தண்ணீர் எண்ணெயை மாவும் ஆசீர்வதிங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற ஆகாரங்கள் அன்றைய அந்த சரத்துக்கு பலனை கொண்டு வருவதாக. அன்றைக்கு தாவே அந்த நாளில் தேவன் தாமே அவர்களோடு கூட்டத்தை வழி நடத்துங்கப்பா. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம், எஸ்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய தாவே ரெண்டு ஊழியங்களுக்கு தாவே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். அன்றைய சுவிசேஷ பணிகள் அதிகமாக பரவட்டும் ஆண்டவரே. அதன் மூலமாக அநேக ஆத்மாக்களை கொண்டு வருவீராக. ஆங்காங்கே இருக்கிற திருச்சபைகள் வேலை நடையட்டும். எஸ்த திருச்சபையில் அநேக ஆத்மாக்களை கொண்டு வருவீராக. அன்றைய இந்த ஊழியத்தை பார்க்குற ஜெபிக்கிற தாங்குற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. என்னால் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வருகிற எல்லா காணிக்கை தசமங்களையும் ஆசீர்வதிங்க. அன்றைக்கு தான் அதனுடைய தேவையிலெல்லாம் நீங்கள் சந்திக்க விடுமா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அது கரம் அற்புதமாய் தாங்கட்டு வழி நடத்துங்கப்பா. மகிமையான காரங்களை செய்யுங்க, எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளை இந்த வருஷம் எல்லாம் நன்மையால் நிரப்பணுமா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். இந்த யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகள் இந்த ப்ராமிஸ் வர்ஸ் பார்க்குறீங்க, சால்வேஷன் டிவி ஆன்லைனில் பார்க்குறீங்க, கர்த்தர்களோடு இடைப்படுவாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் வந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர்களோடு கூட இந்த வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.